இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம். மேஷராசிக்கு குடும்பத்தை பற்றின கவலைகள் வந்து நீங்கும். விலை வட்டாரத்தில் விமர்சனங்களை தவிர்க்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்க. அரசு காரியங்கள் இழுபறியாகும். வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் வரும். மதியம் ஒரு மணிக்கு மேலே ராசிக்குள்ளே சந்திரன் நுழையிறதுனால எதுலையுமே எச்சரிக்கை தேவைப்படுற நாள். ரிஷபராசிக்கு குடும்பத்தினரோட சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. பிரபலங்களோட நட்பு கிடைக்கும். புது அனுபவம் உண்டாகும். உறவினர்கள் மதிப்பாங்க. வியாபாரத்தில் அதிரடி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் சாக ஊழியர்களுக்காக மேலதிகாரியிடம் பரிந்து பேசுவீங்க. செல்வாக்கு கூடும் நாளாக இன்றைக்கி இருக்கும். மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகள் புதிய பாதையில் பிள்ளைகளை வழி நடத்துவீங்க. நெருங்கியவர்களை சந்தித்து எதிர்காலம் குறித்து பேசுவீங்க. வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுறதுக்காக யோசனை வரும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார். சிந்தனை திறன் பெருகும் நாளாக இன்றைக்கி இருக்கும். கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பழைய சிக்கலில் ஒன்று தீரும். தெய்வீக ஈடுபாடு அதிகரிக்கும். வெளியூர்லேருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க. திடீர் திருப்பம் ஏற்படும் நாளாக இன்றைக்கி இருக்கும். சிம்மராசிக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால பல வேலைகளை இழுத்து போட்டி பார்க்க வேண்டியிருக்கும். செலவினங்கள் அதிகரிக்கும். உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிட்டுக்க வேண்டாம். வியாபாரத்தில் வேலையாட்களோட ஒத்துழைப்பு சுமாராக தான் இருக்கும். உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு. மாலையிலிருந்து எதிர்ப்புகள் அடங்கும் நாளாக இன்றைக்கி இருக்கும். கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுவாங்க. விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீங்க. மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு. வாகன பழுதை சரி பார்ப்பீங்க. வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு தருவாங்க. உத்தியோகத்தில் புது அதிகாரி மதிப்பார். மதியம் ஒரு மணிக்கு அப்புறமா சந்திராஷ்டிரமம் தொடங்கிறதுனால எதிலும் நிதானமாக செயல்படுற நாள். துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு பேச்சை குறைச்சி செயலில் வேகம் காட்டுவீங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசால் அனுகூலம் உண்டு. வழக்கில் திருப்பம் ஏற்படும். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வீங்க. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அமோகமான நாளாக இன்றைக்கி இருக்கும். விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. சுற்றி இருப்பவங்களோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு கிடைக்கும். புது தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் உங்களோட நிர்வாக திறமை வெளிப்படும். நினைச்சதை நிறைவேறும் நாளாக இன்றைக்கி இருக்கும். தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை சந்திப்பீங்க. யோகா தியானம்னு மனம் போகும். மகளுக்கு நல்ல வரன் அமையும். தாய் வழி உறவினர்களால் வீண் டென்ஷன் வந்து போகும். புது கிளைகள் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரும் நாள். மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். பிள்ளைகளோட பெருமைகளை மற்றவங்கிட்ட சொல்லி மகிழ்வீங்க. அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருக்கிறவங்களாலும் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாளுவீங்க. உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். வெற்றி பெறும் நாளாக இன்றைக்கி இருக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அன்யூன்யம் இருக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். ஆடை ஆபரணம் சேரும். உறவினர்கள் சிலர் வழியை வந்து பேசுவாங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்குவீங்க. உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும். மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி இருக்கும். மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு மதியம் ஒரு மணி வரைக்கும் ராசிக்குள்ள சந்திரன் தொடர்வதால் இனந்தெரியாத சின்ன சின்ன கவலைகள் வந்து நீங்கும். வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டி வரும். சிலர் உங்ககிட்ட நியாயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்துக்க வேண்டாம். வியாபாரத்தில் புதியவங்களை நம்பி ஏமாற வேண்டாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளோட அளவாக பழகுங்க. மாலை பொழுதுலேருந்து தடைப்பட்ட வேலைகள் முடியும் நாளாக இன்றைக்கி இருக்கும். தேங்க்யூ.